நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தை கழுத்தில் இருந்த ருத்ராட்சம் அழுத்தி பரிதாபமாக உயிரிழந்தது. அக்கலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோபி பிரியா தம்பதியரின் 3வது குழந்தையான முகிலன் உறங்கிக் கொண்டிருந்த போது கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்சம் சுவாசக் குழாயை அழுத்தி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குழந்தையின் கழுத்தில் ருத்ராட்சம் அழுத்தியதற்கான தடயம் இருந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது.